Hi friends, in this video, we will talk about the Tagat Tasibu. In this video, we will talk about the channel. Subscribe to the channel. Press the bell button. In this video, we will talk about the Tagat Tasibu. In this video, we will talk about the Tagat Tasibu. The Tagat கடற்கரை பரவுதல் மூலமே சமுத்திரங்கள் உருவாகின்றது. இவ்வாறான கருதுகோளை HS கெஸ் என்பவர் அமெரிக்காவில் 1961 முதன் முதலாக வெளியிட்டார். அவரினை தொடர்ந்து ஆர் டயஸ் என்பவரும் அதே ஆண்டு கடற்கரை பரவல் பற்றிய கருதுகோளை தனியாக வெளியிட்டார். இதன் மேல் 1950 தொடக்கம் 1960 கால பகுதியில் சமுத்திர திரையில் கடற்கரை படமாக்குதல் முதலியன கடற்கரை பரவுதலை உறுதிப்படுத்தி காட்டின. கடற்கரை பரவலும் உருவாகுதலும் நடு சமுத்திர பாறை தொடர்களை மையமாக கொண்டு நடைபெறுகின்றது. இதனால் அந்த பாறை தொடர்களை பரப்பும் பாறை தொடர்கள் என அழைத்துக் கொள்வார்கள். கடற்கரை பரவுதல் ஒரு தகடு பிளவுருவதை தொடர்ந்து ஏற்படுகின்றது. இந்த தகடுகளானது பிளவுருவதற்கு மேற்காம்பியை ஓட்டங்கள் அல்லது வரிசையான இடையோட்டு தாரைகளின் செயல்பாடு காரணமாக அமைகின்றது. இவ்வாறு ஒரு தகடு பிளவுறும் போது அதன் பகுதிகள் எதிர் திசையில் அசைய முற்படும் எனவும் அது மேற்காம்பிகை ஓட்டத்தின் தொழிற்பாடாக இருக்கலாம் எனவும் கருதப்படுகின்றது. தகடுதல் பிளவுறுதலும் அசைதலும் மேலமுக்கத்தினை குறைப்பதன் விளைவாக இடையோட்டில் உள்ள பெரிடோரை பாறைகள் 15% வரை உருகி பலாசிட் வகைகளாக பாறை குழம்பாகவும் மாறுகின்றது. அந்த பாறை குழம்பு விடிவடைந்து மேலெழும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. பலாசிட் பாறை குழம்பானது முதலில் 60 தொடக்கம் 100 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் 6 தொடக்கம் 10 கிலோமீட்டர்கள் அகலமான பெரிய பாறை குழம்பு தேக்கங்களாக திரள்கின்றது. பின்னர் அங்கிருந்து மேலெழுந்து நடு சமுத்திர பாறை தொடர்களின் கீழ் ஆழமெட்ட பல சிறிய பாறை குழம்பு தேக்கங்களினை உருவாக்கி அவற்றிலிருந்து குத்துப்பாறை தலையீடுகளாக மேலெழுந்து பரவுகின்றது. இவ்வாறு மேலெழுகின்ற வெப்பமான பாறை குழம்பு சமுத்திர நீருடன் கலந்து தலையணை போன்ற உருவத்துடன் காணப்படுவதால் தலையணை பாறை குழம்பு எனவும் அழைக்கப்படுகின்றது. பாறை குழம்பு ஆங்காங்கே வெளியேறி சமுத்திர நீர்மட்டத்துக்கு மேல் உயர்ப்பதனால் பல தீவுகள் தோன்றியுள்ளது. குறிப்பாக ஐஸ்லாந்து அதற்கு அயலில் 1963 புதிதாக தோன்றிய சேர்டிக் தீவு மற்றும் அசோட்டிக் த்ரிஜானிக்ஸ் தீவு கலாபகோஸ் தீவு போன்றன அந்த வகையினால் உருவாகியதாக காணப்படுகின்றது. கடற்கரை பரவும் வேகம் எங்கும் ஒரு சீராக அமையாது. அது வெவ்வேறு சமுத்திர பாறை தொடர்களுக்கிடையில் வேறுபட்டது போல் ஒரே பாறை தொடரின் பகுதிகளுக்கிடையில் வேறுபடலாம். உதாரணமாக அத்திலாந்தியிலும் இந்து சமுத்திரத்திலும் ஆண்டிற்கு 2.4 சென்டிமீட்டர் கடற்கரை பரவும் போது பசிபிக்கில் 12.24 சென்டிமீட்டர் அளவிலான தரை பரவுவதாக தெரியப்படுகின்றது. மேலும் பொதுவாக புவியின் வடபாகத்தினை விட அதன் தென்பாகத்தில் பரவல் வேகமானது அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றது. இவ்வாறு எல்லா சமுத்திரங்களிலும் இடம்பெறுகின்ற கடற்கரை பரவல் மூலம் ஆண்டிற்கு 1.5 சதுர கிலோமீட்டர்கள் அளவான புதிய கடற்கரை உருவாவதாகவும் அதே போல கடந்த 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு 16 கிலோமீட்டர்களுக்கு மேற்பட்ட கடற்கரை உருவாகி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இடையோட்டு பாறை குழம்பு மேலெழுந்து புதிய கடற்கரை பரவலை உருவாக்குகின்ற பொழுது பழைய தரையின் ஒரு பகுதி கண்டங்கள் மற்றும் தீவுகளின் அயலில் உருவாகின்ற அகழிகளின் ஊடாக கீழிறங்கி இடையோட்டு பகுதியை அடைந்து மீண்டும் உருகி பாறை குழம்பாக மாறுகின்றது. கடற்கரை பரவல் வேகத்தினை விட கீழிறங்குகின்ற வேகம் அதிகமானால் கண்டங்கள் மீண்டும் ஒடுங்கி மடிப்பு மலைகளை உருவாக்கும் என கூறப்படுகின்றது. இந்த முறையில் கடற்கரை பரவல் மூலம் சமுத்திரங்கள் தோன்றி வளர்ந்து மறைகின்ற முறையை வில்சன் வட்டம் என கூறுகின்றார்கள். இன்றைய அத்திலாந்திக் சமுத்திரம் முந்தைய ஒரு வட்டத்தின் முடிவில் ஏறத்தாழ 180 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மீண்டும் திறக்கப்பட்டு வளர்ந்து வருவதாக கூறப்படுகின்றது. வில்சன் வட்டம் முற்றுப்பெற பல 100 மில்லியன் ஆண்டுகளுக்கும் கடற்கரை பரவல் பற்றிய ஆய்வுகள் கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு வலயம் ஆகிய இடங்களிலும் செங்கடல் வலயம் ஆகிய பகுதிகளிலும் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. அண்மை கால ஆய்வுகளில் ஐக்கிய அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ கொலராடோ மாகாணங்களில் உள்ள
ரியோ கிராண்டோ பிளவு செங்கடலை போல குழந்தை நிலை அல்லது தொடக்க நிலையில் இருக்கும் எனவும் கடல் தரை பரவும் மையத்தினை கொண்டு காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. எனவே பசிபிக் சமுத்திரம் இன்னும் ஏறத்தாழ 200 பில்லியன் ஆண்டுகளில் மூடப்பட்டுவிடும் எனவும் நம்பிக்கை தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கடற்கரை பரவலை உறுதி செய்ய வேண்டுமாயில் பல்வேறுபட்ட ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும். அந்த வகையில் முதலாவதாக புவி நடுக்கங்கள் எரிமலை பரம்பங்கள் காணப்படுகின்றது. இரண்டாவதாக சமுத்திர அடித்தள பாறைகள் அவற்றிலுள்ள படிவுகள் அடைகள் ஆகியவற்றின் வயது பரம்பரினை கூற வேண்டும். மூன்றாவதாக காந்த முரண்பாட்டு துண்டுகளின் அமைவு மற்றும் வயது காணப்படுகின்றது. நான்காவதாக கண்ட நகர்வு பற்றிய புதிய கருதுகோள்கள் மற்றும் அவற்றின் கால அட்டவணையும் ஐந்தாவதாக மாறு துளைகளின் அமைவுகள் போன்றன காணப்படுகின்றது. ஆழமற்ற புவிநடுக்கங்களில் கணிசமான புவிநடுக்கங்கள் புதிய கடற்கரை பரவல்கள் மூலம் உருவாகி நடுசமுத்திர பாறை தொடர் வலயத்தில் ஏற்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றது. நடுசமுத்திர பாறை தொடரின் பள்ளத்தாக்கில் நிகழ்கின்ற குறைத்தலும் பரப்பும் பாறை தொடர்களுக்கு இடையே காணப்படுகின்றது. மகரக்குறை வலயங்களில் ஏற்படுகின்ற அசைவுகளுமே இதற்கு பொருத்தமானதாக காணப்படுகின்றது. அதே சமயம் சமுத்திர தகடுகள் கீழிறங்கும் வலயங்களில் தகடுகளின் மேற்பகுதி இளமைக்கும் உராய்வுக்கும் உட்படுவதனால் அங்கு ஆழமற்ற நடுக்கங்கள் ஏற்படலாம் என கூறப்படுகின்றது. எரிமலைகளின் பரம்பலினை நாம் எடுத்துக்கொண்டால் அவற்றின் தொழிற்பாடு கடற்கரை உருவாக்கும் நடுசமுத்திர பாறை தொடர் வலயத்துக்கும் அது மறையும் அகழிகளினை அடுத்துள்ள பகுதிகளிலுமே அதிகமாக இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. உலகில் உள்ள அதிக உயிர்ப்புள்ள எரிமலைகளில் பெரும்பாலானவை பசிபிக்கில் உள்ள அகழிகளில் அடுத்தும் நெருப்பு வலயம் எனப்படுகின்ற வலயத்திலும் காணப்படுகின்றது. கடற்கரை பரவுதல் தகட்டசிவு என்கின்ற செயற்பாடுகளினை ஏற்படுத்துகின்ற விசை எது என்பதில் இன்னும் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றது. கடற்கரை பரவல் நிலைக்குத்தான விசையின்றி ஏற்பட முடியாது. அதே சமயம் கிடையாக செயற்படுகின்ற விசையின்றி தகட்டசைவானது நிகழாது. இந்த நிலையில் இவற்றினை விளக்குவதற்கு சில கருதுகோள்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் புவியீர்ப்பு சறுக்கல் தகட்டின் கருதுகோள் மேற்காவுகை என்பன முக்கியம் பெற்றதாக காணப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அமைந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.